திருவொற்றியூர் மனவளக்கலை மன்றம். ஐயா அவர்களை பற்றிய ஒரு சிறிய அறிமுகம். ஐயா அவர்கள் 2000 ஆண்டில் மனவளக்கலையில் பயிற்சி பெற்று 2001 ஆண்டில் இருந்து திருவொற்றியூர் மனவளக்கலை மன்ற அறக்கட்டளையிலும் காலடிப்பேட்டை மனவளக்கலை மன்ற அறக்கட்டளையிலும் தொடர்ந்து 20 ஆண்டுகளாக சிறப்பாக தொண்டாற்றி வருபவர். அசோக் கிளேலேண்ட் ஃபிட்டர் பணிபுரிந்து 2012 ஓய்வு பெற்றவர். ஐயா அவர்கள் தன்வினை தன்னை சுடும் என்ற தலைப்பில் நமக்கு சிந்தனை விருந்து அளிக்க உள்ளார். அவரை திருவள்ளூர் மண்டலம் சார்பாகவும் ஏனைய அனைத்து அன்பர்களின் சார்பாகவும் அன்போடு அழைக்கின்றோம். வாழ்க வளமுடன் ஐயா. கேக்குதுலாமா? வாழ்க வளமுடன். நன்றிமா. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். நமது ஞான ஆசான் அருட்தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்களின் திருவுரு சிந்தித்து திருநாமம் போற்றி வணங்குகிறேன். வாழ்க வளமுடன். அன்பிற்கினிய திருவள்ளூர் மண்டல நிர்வாக பொறுப்பாளர்கள் அனைவருக்கும் இந்த இணையவழி சேவையை மிகவும் சீரும் சிறப்புமாக நடித்து கொண்டிருக்கும் ஒருங்கிணைப்பாளர் அனைவருக்கும் இந்த இணைப்பின் மூலம் இந்த சிந்தனைகளை செய்முழத்து கேட்டுக்கொண்டிருக்கின்ற எனது சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் எனது மாலை வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். வாழ்க வளமுடன். ஒரு 10 வினாடிகள் என்னை பற்றிய அறிமுகம். எனது இயற்பெயர் சுத்தவெளி. எனது அடையாள பெயர் பி நாராயணமூர்த்தி. எனது சொந்த ஊர் பிரபஞ்சம். நான் வசித்து வருவது பூமியிலே, இந்தியாவில், தமிழ்நாட்டில், சென்னையில், திருவொற்றியூரில், முல்லை நகரில், 3வது தெருவில், 10 கீழ் 45 வசித்து வருகிறேன். இதுதான் என்னுடைய அறிமுகம். வாழ்க வளமுடன். இன்றைய சிந்தனையாக தன்வினை தன்னை சுடும் என்ற தலைப்பிலே சிறிது நேரம் சிந்திக்க எண்ணியுள்ளோம். வாழ்க வளமுடன். தன்வினை தன்னை சுடும். நமது முன்னோர்கள் ஒரு பழமொழி கூறுவார்கள், வினை விதைத்தவன் வினை அறுப்பான், தினை விதைத்தவன் தினை அறுப்பான் என்று. நாம் என்ன விதைக்கின்றோமோ அதுதான் விளையும். விதை ஒன்று போட்டு சுரை ஒன்று எதிர்பார்த்தால் கிடைக்குமா? நாம் எல்லாம் சுண்டக்காய் விதையை போட்டு சுரக்காயை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். தப்பு தப்பாக நினைத்து தப்பு கணக்கு போட்டு செயல் செய்து கொண்டிருக்கின்றோம். மகரிஷி அவர்கள் அழகாக ஒரு கவிதை கூறுவார்கள், தப்பு கணக்கிட்டு தான் ஒன்றை எதிர்பார்த்தால் ஒப்புமோ இயற்கை விதி, அப்போதைக்கு அப்போதே அளிக்கும் சரிவிளைவு, எப்போதும் கவலையுற்று இடர் வருவார் இதை உணர். காவிரி பூம்பட்டினத்தில திருவன்காடார் என்ற ஒரு செல்வந்தர் வாழ்ந்து வந்தார். அந்த ஊரிலே அவர் கடல் கடந்து வாணிபம் செய்து பொருளியிட்டு ஒரு பெரிய செல்வந்தராக அந்த ஊரிலே வாழ்ந்து வருகின்றார். பொதுவாக இந்த கடற்கரை ஒட்டிய பகுதிகளை பட்டினம் என்று அழைப்பார்கள். உதாரணமாக சென்னை பட்டினம், நாகைப்பட்டினம், அதுபோன்று காவிரி பூம்பட்டினம் என்ற அந்த ஊருக்கு பெயரிட்டு அழைத்தார்கள். இவர் திருவன்காடார் ஒரு பெரிய செல்வந்தராக உள்ளதால் அவருக்கு அந்த ஊர் பட்டினம் என்ற பெயரை வைத்து பட்டினத்தார் என்றே அழைத்து வந்தார்கள். பட்டினத்தார் அவருடைய மனைவி பெயர் சிவகலை. இருவருக்கும் குழந்தை பாக்கியம் இல்லை. அவர்கள் இறைவனிடம் வேண்டினார்கள். இறைவன் ஒரு நாள் கனவிலே தோன்றி, நாளை காலை உங்களுக்கு ஒரு குழந்தை கிடைக்கும், நீங்கள் அந்த பெற்றோரிடம் அந்த குழந்தைக்கு எடைக்கு எடை பொன் கொடுத்து அந்த குழந்தையை வாங்கிக் கொள்ளுங்கள் என்று அந்த அசரீரி சொல்கின்றது. அதே போன்று மறுநாள் காலையிலே அவர்கள் வீட்டு வாசலிலே ஒரு தம்பதியினர் இருக்கின்றார்கள். அவர்கள் கையிலே ஒரு குழந்தை. இவர் பட்டினத்தார் அவர்கள் அவர்களை கேட்கும் பொழுது, ஐயா இந்த குழந்தையை நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்கள், அதற்கு பதிலாக எங்களுக்கு எடை பொன் கொடுங்கள் என்று கூறுகிறார்.
பட்டினத்தார் கனவில் வந்ததை எண்ணி அந்த குழந்தையை பொன் கொடுத்து வாழ்ந்து வாங்கி கொண்டு சீரும் சிறப்புமாக வளர்த்து வருகின்றார். அந்த குழந்தைக்கு மருதவாணர் என்று பெயரிட்டு வளர்த்து வருகின்றனர். அந்த மருதவாணர் வளர்ந்து பெரியவனாகிறார். தந்தை போன்றே அவரும் கடல் கடந்து வாணிபம் செய்வதற்காக தந்தை பட்டினத்தார் அவர்கள் அவரை அனுப்பி வைக்கின்றார். அவனுடன் மற்ற வணிகர்களும் கூட செல்கின்றார்கள். வேறு வேறு படகு கப்பல்களிலே பொதுவாக கடல் வாணிபம் செய்யும் பொழுது 2-3 மாதங்கள் கழித்துத்தான் திரும்புவார்கள். அவ்வாறு 2-3 மாதம் கழித்த பிறகு அவருடன் சென்ற அன்பர்கள் மட்டும் வருகின்றார்கள். இவர் தனது மகன் மருதவாணர் எதிர்பார்க்கின்றார், வரவில்லை. அப்பொழுது அந்த வந்த அன்பர்கள் வியாபாரிகள் கூறுகின்றார்கள், ஐயா என்ன பிள்ளை வளர்த்துக்கீங்க நீங்க, அவர் வந்து வெறும் வரட்டியும் தவிடுமா எடுத்துட்டு வராரு, அவர் வந்து வர்றதுக்கு லேட்டாகும், எங்களை போக சொன்னாரு, நாங்கள் வந்துட்டோம் அப்படின்னு சொல்றாங்க. பட்டினத்தாருக்கு ஒரே அதிர்ச்சியாக இருக்கிறது. நல்லா வியாபாரம் செய்வான் என்று தானே நாம் அனுப்பி வைத்தோம், அவர் ஏன் இதுபோல் செய்கின்றான் என்று வருந்தினார். மறுநாள் மருதவாணர் கப்பலிலே வருகின்றார். கப்பலிலிருந்து வரட்டி மூட்டைகளை எடுத்து அங்கே கொண்டு வருகின்றார்கள். இதை பார்த்ததும் அவர் மகனை பார்த்து கேட்கிறார், என்ன வியாபாரம் செய்தாய், ஏன் இதை எடுத்து வருகிறாய் என்று. அதற்கு மருதவாணர் பதில் எதுவும் சொல்லவில்லை. அடுத்த நாள் காலையிலே பட்டினத்தார் கிளம்பி வியாபார விஷயமாக சென்று விட்டார். மருதவாணர் தனது தாயிடம் ஒரு பெட்டியை கொடுத்து விட்டு, இதை அப்பா வந்தால் கொடுத்துருங்க, நான் வெளியில் போகிறேன்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாரு. மாலையில் வந்த பட்டினத்தார் அவர் முன் இருந்த அந்த மூட்டையை பார்க்குறார், அதில் வரட்டி இருக்குது, அதை தூக்கி போடுறார். போட்ட உடனே அந்த வரட்டியை உடைஞ்சி அந்த வரட்டியில் வந்து பார்த்தீங்கன்னா வைரங்களும் வைடூரங்களாக இருக்கிறது. அப்பொழுது அவர் நினைக்கிறாக, நமது மகனை பற்றி தப்பு கணக்கு போட்டோம், நமது மகன் ஏன் இதுபோல் செய்தான் என்று எண்ணாமல் விட்டு விட்டோமே என்று எண்ணுகிறார். பொதுவாக கடல் வாணிபம் செய்யும் பொழுது கடற்கொள்ளைகள் அதிகமாக இருப்பார்கள். அந்த கொள்ளைகளிடமும் தப்பிப்பதற்காகவே அந்த மருதவாணர் அந்த பொருட்களை எல்லாம் சாணியில் வைத்து காய வைத்து எடுத்து வந்தார். உடனே மனைவியிடம் கேட்கிறார், மகன் எங்கே என்று கேட்கிறார். சிவகலை கூறுகிறார்கள், அவர் காலையிலே போயிட்டாரு, அப்பா வந்து அந்த புட்டியை கொடுங்க சொல்லிட்டு போயிட்டாரு அப்படின்னு மனைவி சிவகலை கூறுகிறார். உடனே பட்டினத்தார் அவர்கள் அந்த பெட்டியை திறந்து பார்க்கின்றார். அதில் ஒரு காதற்ற ஊசி இருக்கிறது, அதனோடு கூட ஒரு ஓலைச்சுவடியும் இருக்கிறது. அதிலே ஓலைச்சுவடியில் எழுதிய ஒரு வாசகம் எழுதியுள்ளது. அது என்னவென்றால், காதற்ற ஊசியும் வாராதே கான் கடைவழிக்கே என்று எழுதியிருக்கிறது. அதை பார்த்ததும் பட்டினத்தார், ஆஹா, நாம் இவ்வளவு காலம் பொன் வேண்டும் பொருள் வேண்டும் என்று மிகவும் சிரமப்பட்டு பொருட்களை எல்லாம் சேமித்தோமே, கடைசியில் நமது மகன் நமக்கு இதை உணர்த்தி விட்டானே என்று அப்பொழுதே அவர் துறவரம் பூண்டுகிறார். தனது மனைவியிடமும் தாயிடமும் கூறுகிறார், நான் இன்று முதல் எனக்கு எந்த சொத்தும் வேணாம், நான் துறவரம் போறேன்னு சொல்றாங்க. ஆனா அவங்க எல்லாம் தடுக்கிறாங்க. ஆனா இவர் மீறி, அதெல்லாம் முடியாது, நான் போய்தான் அவனு போறாரு. இவர் இந்த கோடீஸ்வரராக இருந்த இவர் பிச்சை எடுத்து சாப்பிடுவதை பார்த்து அவர் உறவினர்கள் எல்லாம் முகம் சொல்லிக்கின்றனர். சுற்றத்தாரெல்லாம் வருத்தம் அடைகின்றார்கள். ஊரில் உள்ளவர்கள் எல்லாம் எவ்வளவு பெரிய பணக்காரர் பிச்சை எடுத்து சாப்பிடுகிறாரே என்று மிகவும் வருத்தம் ஊற்றார்கள். இதை தனது சகோதரி அவர்கள் அவரால் ஜீரணிக்க முடியவில்லை. தனது குலத்திற்கே இது ஒரு இழிபெயல் செயலாக இருக்கிறதே, என்ன செய்வது என்று வருந்தி ஒரு நாள் அவரை கொன்று விடலாம் என்று எண்ணி அவரை உணவுக்கு அழைக்கின்றார். பட்டினத்தடிகள் வெளியிலிருந்தே அக்காவிடம் இருந்து அந்த உணவை பெறுகிறார். அந்த உணவை பார்த்தவுடன் இவருக்கு சந்தேகம் வந்தது. அதை தனது சகோதரி வீட்டின் மேலே போட்டுவிட்டு ஒரு வாசகம் சொல்கிறார், தன்வினை தன்னை சுடும், ஓட்டப்பம் வீட்டை சுடும் என்று. அவர் சொல்லி முடித்தவுடனே அந்த வீடு பற்றி எரிகிறது. இதை பார்த்த சகோதரி, ஐயையோ நாம் தப்பு பண்ணிட்டோமே, நமது சகோதரனை தவறாக எண்ணி விட்டோமே என்று வருந்தி அவர் காலிலே விழுந்து மன்னிப்பு கோருகிறார். அதன் பிறகு அவர் பல ஊர்களுக்கு சென்று கடைசியில் திருவற்றுயிரிலே வந்து ஞானம் பெற்று சித்தி அடைந்தார் என்று வரலாறு.
பொதுவாகவே சில நாட்களுக்கு சில மாதங்களுக்கு முன் நாம் ஒரு செய்தியை கேள்விப்பட்டிருப்போம். ஊடகங்கள்லையும் செய்தித்தாள்கள்லையும் மிகவும் பரபரப்பாக பேசப்பட்டது. அது என்ன என்றால், திருச்சி மாநகரிலே ஒரு பெரிய நகைக்கடை ஒன்றிலே ஓட்டை போட்டு பல கோடி மதிப்புள்ள நகைகளை கொள்ளையடித்து விட்டார் என்று. ஒரு வழியாக அந்த கொள்ளையடித்த ஓட்டை போட்டு கொள்ளையடித்தவனை காவல்துறை கைது செய்தார்கள். கைது செய்தவுடன் அவரை சிறையடைத்தார்கள். சுவத்தில் ஓட்டை போட்டு கொள்ளையடித்ததுக்கு அவன் சிறை தண்டனை அனுபவித்தான். நாமெல்லாம் சேர்ந்து ஒரு பெரிய ஓட்டை போட்டிருக்கோமே, தெரியுங்களா? ஒவ்வொரு நாடும் போட்டி போட்டு கொண்டு ஓசோன் படலத்தில் ஓட்டை போட்டோமே, இதற்கு யார் தண்டனை கொடுப்பது? ஓசோன் படத்தில் மட்டுமா ஓட்டை போட்டோம்? விவசாய புரட்சி என்று விவசாயத்தை அதிகப்படுத்த வேண்டும் என்று ரசாயன உரங்களை போட்டோம். அந்த செடிகள் மீது அதிகமாக தொற்றுகள் வருகின்றன என்று பூச்சிக்கொல்லி மருந்துகளை போட்டோம். கடந்த 50-60 ஆண்டுகளாக இதே போன்ற செயல் நடந்து அந்த மண்ணே வளமின்றி மலட்டுத்தன்மையாகிவிட்டது. மண்ணை மட்டுமா கெடுத்தோம்? நமது ஆடம்பர வாழ்க்கைக்கு தேவையான வசதிகளுக்கு தேவையான பொருட்களை உற்பத்தி செய்வதற்காக பல தொழிற்சாலைகள் நிறுவினோம். அந்த தொழிற்சாலைகளிலிருந்தே வெளியேறி கொண்டிருக்கின்ற புகை போன்ற நச்சுப் பொருட்கள் எல்லாம் காற்றிலே கலந்து சுவாசிப்பதற்கே தகுதியற்ற நிலையிலே இன்றைய காற்று நிலை உள்ளது. காற்றையும் நாம் என்ன மாசுபடுத்திவிட்டோம். அதோடு கூட மட்டுமல்ல, ரசாயன கழிவுகளை நீர்நிலைகளிலே இட்டு நீர்வளத்தையும் நாம் அழித்து விட்டோம். இன்று தண்ணீர் காசு கொடுத்து வாங்கி குடிக்க வேண்டிய நிலையில் இருக்கின்றோம். காற்றையும் நாம் சிறிது காலத்திலே காசு கொடுத்து வாங்கி சுவாசிக்க வேண்டிய நிலை ஏற்படும். அதோடு மட்டுமல்லாமல் வான்வெளியையும் நாம் பாழ்படுத்தியிருக்கிறோம். நமது வசதிக்காக பல செயற்கைக்கோள்களை ஏவி அந்த செயற்கைக்கோள்கள் எல்லாம் இப்பொழுது அங்கே குப்பைகளாக தேங்கி வருவதை விஞ்ஞானிகள் வருத்தமுடன் கூறுகின்றார்கள். இவ்வாறு தனி ஒருவன் மட்டுமல்ல, இந்த சமுதாயமே சேர்ந்து இந்த பேரழிவை எதிர்கொண்டுள்ளோம். இது நாம் செய்த வினை. நம் வினை நம்மை சுடுகிறது. நம்மை சுடும் அல்ல, நம்மை சுட்டது சுடுகின்றது சுடும். அந்த அளவுக்கு நாம் இந்த இயற்கையை சீரழித்து வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எனவே நம் வினை நம்மை சுட்டது. மகரிஷி அவர்கள் அழகாக ஒரு ஃபார்முலா சொல்வாங்க, சாமியம் சொல்வாங்க. எண்ணம் சொல் செயல் எது ஒன்றாலும் தனக்கோ பிறருக்கோ தற்காலத்திலோ பிற்காலத்திலோ உடலுக்கோ உயிர் உணர்ச்சிக்கோ துன்பம் தராத செயல்களாக இருக்க வேண்டும் என்று. அவ்வாறு துன்பம் தரும் செயல்கள் அது இன்றோ நாளையோ அல்லது ஒருவரிடம் கழித்தோ அல்லது மறுபிறவியிலோ கூட வரலாம் என்று அந்த செயலுக்கேற்ற விளைவு வரும் என்று கூறுகிறார்கள். சங்கமன் என்ற ஒரு வணிகன் வியாபாரம் செய்வதற்காக பக்கத்து நாட்டிற்கு செல்கிறான். அவனுடன் அவருடைய மனைவி நீலி என்பவளையும் அழைத்து செல்கிறார். அந்த நாட்டிற்கு சென்றவுடன் மனைவியை ஒரு இடத்தில் அமர வைத்துவிட்டு கடை வீதிக்கு சென்று வியாபார விஷயமாக பார்ப்பதற்காக கடை வீதி செல்கிறான். அங்கே பரதன் என்ற அரசருடைய கையால் ஒருவன் இவனை பார்த்து விடுகிறார். ஆகா, இதுவரை நாம் இந்த நபரை பார்க்கவில்லையே, புதிதாக இருக்கிறாரே, இவர் எதிரி நாட்டோட ஒற்றனாயிருப்பாரோ என்று சந்தேகப்பட்டு அந்த நாட்டு அரசனிடம் போய் சொல்கிறார். அரசே, நமது நாட்டிற்கு பக்கத்து நாட்டிலிருந்து ஒற்றன் ஒரு வந்திருக்கிறான், என்ன செய்ய என்று கேட்கிறார். அதற்கு அரசர் அவனை கொண்டு விடும்படி கூறுகிறார். எனவே பரதனும் அந்த சங்கமனை கொலை செய்து விடுகிறார். தனது கணவன் கொலைகின்றதை எண்ணி கேள்விப்பட்ட நீலி அழுது புலம்புகிறாள். நாங்கள் வியாபாரம் செய்வதற்கானே இங்கு வந்தோம், ஏன் என் கணவனை கொலை செய்தீர்கள் என்று அழுது புலம்புகிறார். அந்த ஊரே பார்த்து மிகவும் பரிதாபப்படுகின்றது. அப்பொழுது அந்த நீலி என்பவள் ஒரு சாபமிடுகிறாள். எம்முறு துயரம் செய்தோரி ஆவதும் தம்முறு துயரமுற்று ஆகுகே என்றே விழுவோல் இட்ட வழிவில் சாபம். எம்முறு துயரம் செய்தோரி ஆவதும் தம்முறு துயரமுற்று ஆகும் என்றே விழுவோல் இட்ட வழிவில் சாபம் என்று பெரும் துயரிலே அழுது புலம்புகின்றாள். பூம்புகார் நகரிலே கோவலன் கண்ணகி என்றவர்கள் வாழ்ந்து வருகிறார்கள். பெரிய செல்வ குடும்பத்தில் பிறந்தவர்கள். கோவலன்
நடனத்திலே மிகவும் ஆர்வம் கொண்டு மாதவி என்பவளோடு அந்த நடனத்தை கண்டு ரசித்து மாதவியுடனே குடும்பம் நடத்தி வருகின்றார். கடைசியில் தனது சொத்துக்கள் அனைத்தையும் அங்கே இழந்து பின்பு கண்ணகியுடன் வாழ்க்கை நடத்துவதற்காக வருகின்றார். இருவரும் மதுரை மாநகருக்கு பிழைப்புக்காக செல்கின்றார்கள். மதுரை மாநகரம் சென்றவுடன் அங்கே வியாபாரம் செய்வதற்கு பொருள் வேண்டும் என்பதற்காக தனது மனைவி கண்ணகியின் கால் சிலம்பை எடுத்து விற்பனை செய்வதற்காக செல்கின்றார். அங்கே ஒரு பொற்கொள்ளரிடம் கொண்டு கொடுக்கும் பொழுது அந்த பொற்கள் தப்பாக கணக்கு போடுகிறார். ஆகா, இது விலை மதிப்பற்றதாச்சே, அரசியோட கால் சிலம்பு அந்த பொற்கொள்ளை ஏற்கனவே மறைத்து வைத்துள்ளார், காணவில்லை என்று கூறிவிட்டார். எனவே இது அரசிடம் சென்று கூறுவோம் என்று அந்த சிலம்பை எடுத்துக்கொண்டு அரசிடம் செல்கிறார். அரசே, நமது ராணியுடைய செருப்பு கால் சிலம்பை ஒருவன் திருடிவிட்டான், அவனை நான் பிடித்து வைத்திருக்கிறேன், என்ன செய்ய என்று கேட்கிறான். அதற்கு அரசன் அவனை கொன்று விடும்படி கூறுகிறார். எனவே அந்த கோவலன் கொலை செய்யப்படுகிறான். இந்த கோவலன் யார் என்றால், அங்கே பரதனாக அந்த சங்கமனை கொலை செய்தான் அல்லவா, அவன்தான் இந்த பிறவியிலே கோவலனாக பிறவி எடுத்து அவரும் கொலையுடுகின்றார். ஊழ்வினை ஊக்கிவிட்டது. தான் செய்த வினை மறுபிறவியிலும் அது வினையாக மாறும் என்ற நிகழ்ச்சிக்கு இது ஒரு சான்றாக மாறும். மகரிஷி அவர்கள் எண்ணம் சொல் செயல் என்பதற்கு விளக்கம் கொடுத்தார்கள் அல்லவா, ஃபார்முலா. தனக்கோ பிறருக்கோ தற்காலத்திலோ பிற்காலத்திலோ உடலுக்கோ உயிருக்கோ துன்பம் வரக்கூடாது என்று அவருடைய எண்ணம் பாருங்க, மகரிஷியுடைய எண்ணம் பாருங்க. அவருடைய எண்ணம் உலக அமைதி. இந்த உலக அமைதி என்ற எண்ணம் யாருக்காவது துன்பத்தை கொடுக்குமா? இன்னைக்கோ இல்லை அடுத்த வருஷமோ எப்பொழுதுமே துன்பம் கொடுக்குமா? இல்லை உடலுக்கோ உயிருக்கோ துன்பம் கொடுக்குமா? கொடுக்காது. உயர்ந்த எண்ணம் அவருடைய சொல் பாருங்க, என்ன சொல்றாரு? வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன் என்று கூறுகிறார். அந்த உலகை வாழ்த்துவது யாருக்காவது துன்பம் வருமா? தற்காலத்திலும் பிற்காலத்திலும் துன்பம் வருமா? உடலுக்கோ உயிருக்கோ துன்பம் வருமா? வராது. எனவே அவருடைய சொல்லும் உயர்ந்த சொல். அடுத்ததாக அவர் செயல் பாருங்க, உலக அமைதி வேண்டும் என்று நாம் கூறினோம். அந்த உலக அமைதிக்கு மனிதர்கள் அமைதி அடைய வேண்டும், தனி மனித அமைதி வேண்டும் என்று தனி மனித அமைதிக்கு உடலுக்கு உடற்பயிற்சியாகவும் உயிருக்கு காயக்கல்ப பயிற்சியாகவும் அகத்தவமும் அகத்தாய் பயிற்சியாக கொடுத்துள்ளார்கள். இந்த பயிற்சிகள் ஜாதி மத வேறுபாடின்றி உலகத்தில் உள்ள அனைத்து மக்களும் பயன்பெறக்கூடிய வகையிலே அமைந்துள்ளது. இந்த செயல் ஏதாவது எப்பொழுதாவது துன்பம் கொடுக்கின்றதா? அவருடைய செயல்கள் சொல்லால் மட்டுமல்ல, செயலாலுமே மகரிஷி அவர்கள் அது செய்து காட்டினார்கள். அதோடு மட்டுமல்ல, உலக அமைதி பெற வேண்டும் என்ற வேதாத்திரி திட்டங்களை வகுத்து கொடுத்தார்கள். அந்த உயர்ந்த எண்ணம் இன்றல்ல எப்பொழுதும் அல்ல, எந்த நாட்டினருக்கும் அல்ல, உடலுக்கல்ல உயிருக்கல்ல தீங்கி விளைவிக்காது, எப்பொழுதுமே நன்மை செய்தே கொண்டே இருக்கும். அவருடைய சிந்தனை உயர்ந்த சிந்தனை, உயர்ந்த எண்ணம், உயர்ந்த சொல், உயர்ந்த செயலாகவே அது அமைந்துள்ளது. பொதுவாக விதியை மதியால் வெல்லலாம் என்பார்கள். விதி என்பதே இறை நீதிதான். நாம் செய்கின்ற செயலுக்கு இறைவன் கொடுக்கின்ற அந்த விளைவுதான் விதி என்று கூறுகின்றார்கள். ஒரு செயல் செய்தால் அதற்கு விளைவு நிச்சயம் உண்டு. நல்ல செயல் செய்தால் நல்லதாகவே நடக்கும், தீய செயல் செய்தால் தீயதாகவே நடக்கும். அந்த இறை நீதிக்கு முன் யாரும் ஆண்டியோ அரசனோ அல்ல. ஆனால் இன்றைய நமது நாட்டில் உள்ள பல உயர் நீதிமன்றங்களிலே வசதி வாய்ப்பு இருந்தால் எந்த தவறும் செய்துவிட்டு தான் தவறு செய்யவில்லை என்று தப்பித்து விடலாம். ஆனால் அந்த இறை நீதியிலே யாரும் தப்ப முடியாது. அதற்கேற்ற விளைவை அவர்கள் அனுபவித்துத்தான் தீர வேண்டும். நாம் எல்லாம் இன்னைக்கு அங்கங்கே சிசிடிவி கேமரா வச்சு பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த சிசிடிவி கேமரா மூலமாக செய்கின்ற தவறுகளையும் செயல்களையும் கண்டுபிடித்து அதற்கு தண்டனை கொடுக்கிறார்கள் என்று கூறுகின்றார்கள். ஆனால் நாம் என்ன பண்ணுறோம்? புத்திசாலித்தனமாக அந்த சிசிடிவி கேமராவை திசை திருப்பியோ ஆஃப் செய்தோ காரியங்களை செய்கின்றார்கள் திருடர்கள் போன்றவர்கள். ஆனால் சூப்பர் சிசிடிவி கேமரா தெரியுங்களா, சுத்தவெளி, அது வந்து யாரும் ஒன்றும் பண்ண முடியாதுங்க.
இந்த சிசிடி கேமராவில் செயல்களை மட்டும்தான் பதிவு செய்ய முடியும். ஆனால் அந்த சிசிடி கேமராவுக்கு பார்த்தீங்களா, நம்ம மனசில் நினைச்சாவே நம்ம என்ன நினைக்கிறோமோ அது அப்படியே பதிவாகும். நம்ம இருட்டை நினைச்சாலும் சரி, வெளிச்சத்தை நினைச்சாலும் சரி, அந்த கேமரா முன்னர் யாரும் தப்ப முடியாது. அந்த கேமரா எப்போவுமே இயங்கி கொண்டே இருக்கும், எந்த சக்தியும் அதை அழிக்க முடியாது. அது இறை நீதி, நேச்சர் ஆஃப் லா என்று கூறுவார்கள். ஆகவே நாம் எப்போதுமே நல்ல நல்ல செயல்களை செய்ய வேண்டும், நல்லதே நினைக்க வேண்டும், நல்லதையே செயலாக நமக்கும் மற்றவர்களுக்கும் உதவும்படியாக இருக்க வேண்டும். சலபோசன் என்ற முனிவர், அவருடைய மனைவியும் கண் பார்வையற்றவர்கள், அவருடைய மகன், அவர்கள் மகனுடைய கனவிலே உனது தாய் தந்தையரை காசிக்கு அழைத்து வா, அவர்கள் கண்பார்வை கிடைக்கும் என்று கூறுகிறார்கள். மகனும் தனது தாய் தந்தையரை தோளிலே தூக்கி இருபுறமும் சுமந்து கொண்டு காட்டு வழியாக வருகின்றார். அப்பொழுது தாய் தந்தையருக்கு தண்ணீர் தாகம் எடுக்கின்றது. அந்த தண்ணீர் எடுப்பதற்காக தனது பெற்றோரை மரத்தடியில் வைத்துவிட்டு அவருடைய மகன் தண்ணீர் எடுத்து வர செல்கின்றார். அங்கே ஒரு வேட்டைக்காரன் வருகிறார். யார் என்றால் தசரதன். அவர் வந்து வில்லாளி, சிறந்த வில்லாளி. அர்ஜுனன் போன்றவர்கள் எல்லாம் குறிவைத்துதான் சுடுவார்கள், பொருளை நேராக பார்த்து குறிப்பாக சுடுவாங்க. ஆனால் இந்த தசரதன் என்பவர் பார்த்தீங்கன்னா, சத்தம் எங்கே வருதோ அந்த திசையை நோக்கி அம்பு எய்தால் அந்த குறி தப்பாது. அதுபோல இந்த சலபோசன் முனிவருடைய மகனானவன் தண்ணீர் எடுக்கும் பொழுது அந்த தண்ணீர் மூழ்கிற சத்தத்தை கேட்டு தசரதன் அம்பு எய்கிறார். அந்த அம்பு அவருடைய மகனின் பெயரிலே பட்டு அவன் மார்பிலே பட்டு அவன் உயிருக்கு போராடி கொண்டிருக்கிறார். அம்பு எய்தோமே அங்கு என்ன நடந்தது என்று பார்ப்பதற்காக விலங்குதான் விழுந்திருக்கும் என்று நினைத்து கொண்டு தசரதன் அங்கே செல்கின்றார். அங்கு பார்த்தால் ஒரு இளைஞன் மார்பிலே அம்பு பாய்ந்து கீழே விழுந்து கிடக்கிறான். ஐயோ, என்னை மன்னித்து விடு, நான் மனிதன் என்று எண்ணவில்லை, விலங்கு என்று நினைத்து அம்பு எய்தேன், அது உன் மார்பில் பட்டுவிட்டது என்று கூறுகிறார். அதற்கு அவருடைய மகன் அந்த இளைஞன் கூறுகிறான், ஐயா, நான் இறப்பது உரிதுதான், எனது தாய் தந்தையர் மிகவும் தாகத்தோடு இருப்பார்கள், அவர்களுக்கு தண்ணீர் வேண்டும், இதை கொண்டு கொடுங்கள், அவர்களை விவரத்தை சொல்லுங்கள் என்று கூறுகிறார்கள். தசரதனும் தண்ணீர் எடுத்துக்கொண்டு பெற்றோரோட சலபோச முனிவரிடம் செல்கின்றார். அங்கு ஐயா இந்த தண்ணி சாப்பிடுங்கன்னு கொடுக்குறாரு. அப்போ குரலை பார்த்து, ஐயா நீங்கள் யார், என் மகன் எங்கே என்று கேட்கிறார். அப்பொழுது தசரதன் தனது விவரத்தை சொல்கிறார், நான் இதுபோல விலங்கு என்று நினைத்து தங்கள் மகன் மீது அம்பு எய்துவிட்டேன், அவன் இறந்து விட்டான் என்று. அப்பொழுது அந்த தசரத அந்த சலபோச முனிவர் சாபமிடுகிறார், நான் எப்படி என் மகனை இழந்து வாழ்கிறேனோ அதே போல் நின்று துன்பப்படுவாய் என்று. தசரதன் தனது மனைவியின் கேட்ட இரண்டு வரன்களால் தனது மகன் ராவனை காட்டுக்கு வனவாசம் அனுப்புகின்றார். மகனை பிரியா மகன் மீது பாசம் கொண்ட தசரதன் ராமன் மேல் மிகவும் நெருக்கமான நட்பு வைத்திருந்தார், அன்பு வைத்திருந்தார். எனவே மகனை பிரிய முடியவில்லை. கடைசியில் தான் கொடுத்த வரத்திற்காக தனது மகனை காட்டிற்கு அனுப்பினார். மகனுடைய பிரிவால் தசரதன் உயிர் பிரிந்தது. அவர் செய்த செயல் அவருக்கே பாதித்தது. தன்வினை தன்னை சுடும் என்பது போல நாம் செய்த வினைகள் நம்மை எப்போது, இன்றோ நாளையோ எப்போதும் சுடும். மனிதனுக்கு மீன் சாப்பிட வேண்டும் என்று ஆசை. ஒரு புழுவை தூண்டிலில் போட்டு தண்ணீரில் போடுகிறார். மீன் அந்த புழுவை பார்த்து மீனுக்கு புழுவை சாப்பிட ஆசை. அந்த மீன் அந்த புழுவை உண்கிறது. புழுவை உண்ட மீன் அந்த முள்ளிலே மாட்டிக்கொள்கிறது. உடனே மனிதன் மேலே எடுக்கிறான், அந்த மீனை பிடித்து சமைத்து சாப்பிடுகிறான். அப்பொழுது அந்த புழு சொல்கிறது, ஏ மனிதா, உனக்கு மீன் சாப்பிட வேண்டும் என்று ஆசைதான், ஆனால் அந்த மீனுக்கு என்னை சாப்பிட ஆசை. நீ என்னை பழியாக்கி நீ மீனை உண்கின்றாய், நான் உன்னை ஒரு நாள் சாப்பிடுவேன், நீ ஒரு நாள் மண்ணுக்குள் வருவாய், அப்பொழுது நான் கட்டாயம் உன்னை உண்மேன் என்றது. ஆகவே நாம் செய்கின்ற செயல் எத்தகையது, எப்படிப்பட்ட செயல் என்று நாம் விளைவறிந்த செயலாக, விளக்கம் பெற்ற செயலாக செய்ய வேண்டும். அந்த செயல் தனக்கும் துன்பம் தரக்கூடாது, பிறருக்கும் துன்பம் தரக்கூடாது, இப்பவும் துன்பம் தரக்கூடாது,
உடலுக்கும் துன்பம் தரக்கூடாது, உயிருக்கும் துன்பம் தரக்கூடாது என்ற எண்ணத்திலே மனதில் கொண்டு நாம் அந்த செயலை செய்தால் அந்த செயல் எப்போதுமே நல்ல செயலாகவே இருக்கும். தன்வினை தன்னை சுடாமல் இருப்பதற்காக மகரிஷி அவர்கள் ஒரு தீர்வு கூறுகின்றார்கள். என்ன என்றால், எளிய முறை உடற்பயிற்சியையும் காய்கள் பயிற்சியும் செய்து வந்தால் தன்வினை தன்னை சுடாது. அகத்தவும் அகத்தாயும் செய்து வந்தால் தன்வினை தன்னை சுடாது. ஏனென்றால் நாம் தவம் தற்சோதனை செய்யும் பொழுது நாம் மிகவும் தெளிவாக இருப்போம், எந்த தேய செயல்களையும் செய்ய மாட்டோம். அதே போன்று ஐந்தில் அளவு முறை காத்தாலும் நம்பினை நம்மை சுடாது. ஐந்தில் அந்த ஐந்து அளவு முறையை மீறும் போது தான் நம்மளுக்கு துன்பமாக வரும், செயலுக்கு ஏற்ற விளைவு வரும். செயலை செய்வது நாம், அதற்கு விளைவு தருவது இறைவன். அது எப்படி இருக்கும் என்று நாம் கணிக்க முடியாது, நமது செயல்களை பார்த்து தான் கணிக்க முடியும். எனவே நாம் எந்த செயல் செய்தாலும் அந்த செயலுள் தத்துவத்தின் உணர்ந்து எப்பொழுதுமே நல்ல செயல்களாகவே செய்து துன்பம் இல்லாத வாழ்க்கை வாழ வேண்டும். நாம் நமது பிறவி பயன் பிறவியுடைய நோக்கத்தான இறைநிலை உணர்ந்து முழுமை பேர் அடைய வேண்டும் என்றால் பழைய பதிவுகளை போக்கிவிட்டும் போக்கியும் புதிய பதிவுகள் சேராமல் சேர்வதற்கு ஏற்ற வினைகளை செய்யாமல் செயல்களை செய்யாமல் நாம் நிறைவாக செயல்களை செய்து எந்த உயிருக்கும் துன்பம் கொடுக்காத அளவிலே நாம் செயல்களை செய்து வாழ்ந்து வந்தால் நமது வாழ்க்கை இன்பமாக இருக்கும், பிற உயிர்களும் இன்பமாக இருக்கும். அதற்காகத்தான் மகரிஷி அவர்கள் இரண்டொழுக்க பண்பாடு என்ற ஒரு சிறந்த தத்துவத்தை கொடுத்துள்ளார்கள். நான் எனது வாழ்நாளில் யாருடைய உடலுக்கும் மனதுக்கும் துன்பம் தரமாட்டேன், துன்பப்படுவோருக்கு என்னால் முடிந்த உதவிகளை செய்வேன் என்ற ஒரு அருமையான அந்த பண்பாட்டை நாம் கடைபிடித்தால் நம்பினை நம்மை சுடாது என்று கூறி இந்த அருமையான வாய்ப்பை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.